சமுத்திரக்கனி பூஜாகந்தன் நடிப்பில் வெளியான சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை. உங்க Z5 ஆப்ல எக்ஸ்க்ளூசிவா பாருங்க. இசைந்ததோர் பெண் மலடு எங்கும் இல்லை, எதனாலே மலடான செய்தி கேளு. ஒழுங்கற்ற மாதவிடாய், நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, சினை முட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர். கால் 9600000038. ஐகானிக் ஸ்டார் அல்லு அர்ஜுன் நடிப்புல டைரக்டர் சுகுமார் இயக்கத்துல வெளிவந்த திரைப்படம் தான் புஷ்பா. இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா, அனுசியா அண்ட் ஒரு பாடலுக்கு நடனமாடிய செமந்தா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு மக்கள் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். எந்த டப் திரைப்படத்துக்கும் இல்லாத ஓபனிங் தமிழ்நாட்டில் புஷ்பா திரைப்படத்துக்கு இருந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே புஷ்பா திரைப்படம் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு 2 நாட்கள்லயே. அண்ட் வேர்ல்ட் வைட்ல 100 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனை படைச்சிருக்கு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியை தாண்டி அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் ஓபனிங் புஷ்பா திரைப்படம்னால நடந்திருக்கு. இந்த படம் பார்த்த மக்கள் எல்லாம் மிக்சட் ரிவ்யூஸ் கொடுத்திருந்தாலுமே இந்த படத்தோட 2வது பாகத்துக்கு நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. நீங்க புஷ்பா திரைப்படத்தை பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உடனுக்குடன் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா, சினிஉலகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ராஜா, ஷூட்டிங் நடக்குது திருப்பதியில, அந்த ஏரியால தான் நிறைய எடுத்தோம். எல்லாருக்கும் ஒரு ஹோட்டல் போட்டாங்க. அப்போ ஹி வாஸ் ரைசிங் ஆஃப்டர் முரட்டுக்காலேயே ரஜினி வந்து பிடிக்க முடியல. அப்படி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு வெரி ஸோ என்ன பண்ணாங்க ஏவிஎம்ல, சார் அவரை வந்து ஏதோ ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸில் போட்டாங்க. ஒரு பெரிய கம்பெனியோட ரொம்ப பாஷ் கெஸ்ட் ஹவுஸில் போயிட்டாங்க. நாங்கள் இந்த ஹோட்டலில் இருப்போம், நாங்கள் ஜாலியாக இருப்போம். ஏன்னா முத்துராமன் சாரை கூட இருப்பார், கேமரா பாபு, அவெல்லாம் ரொம்ப ஜாலி பர்சன், அன்ஃபர்கெட்டபுள் டேஸ் அதெல்லாம். நாங்கள் டெய்லி என்ன போகணும், நீங்கள் லைட் மேன் எல்லாம் கூட கூப்பிட்டு பாட சொல்லி டான்ஸ் ஆட சொல்லி அவங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் சரக்கு கொடுத்து சார் பாடுங்க பாடுங்க என்னோடனே சரக்கு கொடுத்தப்புறம் அவங்கலாம் எப்படி ஆயிடுவாங்கன்னா, முதல்ல வந்து மகேந்திர சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களோட உட்கார வச்சு பேசுகிறீங்க பெரிய வருஷம் சார்னுவாங்க. ஒரு 2 இயர்னோடனே வைஜே வாப்பா அந்த நட் அந்த ஜாலிக்காக தான் ஒன்றா இருந்தது இது. நாங்கள் அது ஒரு நாள் வந்து ஈவினிங் நாங்கள் அப்படியே மீட் பண்ணிட்டு இருக்கோம், வாசலில் கதவை தட்டுது. எங்கள் ரூமில் ஜாலியாக நாங்கள் பாட்டெல்லாம் போட்டு பழைய பாட்டு பாடுவோம். அதில் ஒரு சிலர் அந்த லைட் பீப்புளெலாம் தெருக்கூத்தெல்லாம் பண்ணி காமிச்சாங்க. அவங்களாம் அதெல்லாம் பழக்கப்பட்டவங்களே, அந்த காலத்துலேருந்து இருக்கோம் சார் நாங்கள் பிஹெச் சின்னப்பா காலத்துலேருந்துலாம் சொல்லுவாங்க. கதவை தட்டி யாரும் திறந்து பார்த்தா ரஜினி வந்து பொட்டி படுக்கையோடு நிற்கிறாருங்க. சார் என்ன ஏதாவது ப்ராப்ளமாக அந்த கெஸ்ட் ஹவுஸில் நீங்களாம் பதறிப்பிட்டாங்க. நானே தான் வந்தேன். ஏயா நீங்கள் டெய்லி இங்கே இவ்வளோ ஜாலியாக இருக்கிறீங்களா, என்னை தனியாக அங்கே ஏசியில் உட்கார வச்சுட்டு சும்மா சும்மா டிவியை பார்த்து உட்காந்து பேசுறது கூட ஆள் இல்லை, இங்கே வந்து வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகிறவங்களாம் சீக்கிரம் போகணுன்றான். ஏன்னு கேட்டால் அங்கே பாட்டு டான்ஸ் எல்லாம் நடந்து சார்ன்றான், எனக்கு எரிச்சலாக இருக்காதா, நான் இங்கே தான் தங்க வேணும். அங்கே இடம் இல்லை, அது நார்மல் ஹோட்டல், டீசென்ட் ஹோட்டல், அவ்வளோதான். அதனால் பரவாயில்ல, நான் இவர் ரூம்லேயே தங்கிறேன்னு என் ரூமில் தங்கிட்டார். வி ஷேட் அ ரூம். அவர் அந்த ஃபன் லவ்விங் எப்போவுமே விரும்பக்கூடியவர். அப்புறம் அவர் சொல்ல சார் நீங்கள் வந்து சார் இந்த பாத்ரூம் பாத்ரூம் யூஸ் பண்ணுறது நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தட் வாஸ் இஸ் ஸ்பெஷல் குவாலிட்டி. அதுதான் இன்னி வரைக்கும் அவரை இஸ் புட்டுமான் டாப். டிசைஸ் பண்ணுறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க, அதெல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் இதுக்குன்னு காசு கொடுத்து செய்யப்பட்ட சில ட்ரோல் கும்பல்கள் இருக்குது, நமக்கு தெரியாது, தெரியாமல் ஒன்றும் இல்லை. ஏன் அதை சொல்கிறான்றது இப்போ நீங்கள் எவ்வளோ தவ்வளோ பாராட்டுறீங்களோ, நான் எதை சொன்னாலும் இல்லை டிஸ்லைக் போடுறதுக்கு ஒரு குரூப் ரெடியாக இருக்குது, அதுக்கு வந்து தே ஆர் ரெடி, தே ஆர் பெய்ட் ஃபார் இட். பட் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் ஹீஸ் அ சூப்பர் ஸ்டார், நோபடி எல்ஸ் இல்லை. அதுக்கு காரணம் இந்த சிம்பிளிசிட்டி. டைமில் ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சு. ராஜா அண்ணே கேட்டார் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு போய் சொன்னேன். அப்படியே எத்தனை பாட்டு வருது பாட்டே இல்லைன்னு, இல்லை விளையாட பாட்டு எழுதிட்டு என்ன வந்து கேட்டேன்.